வச்சுருக்கிறேன். பார்க்க போகிறது வந்து எலும்படி தழை தூசு, அது வந்து எலும்படி தழை எடுத்து வச்சுருக்கேன். என்ன பசும்பால், இந்த தழையை வந்து நல்லா உருவிக்கணும். இதான் எலும்படி தழை, இப்படி தான் இருக்கும். கலக்கலங்க இப்படி தான் இருக்கும். எலும்படி தழைன்னா இந்த இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ண நம்ம உருவிக்கணும். நல்லா இந்த தழையை உருவிக்கணும். நான் ஒரு பவுல் இந்த பவுலில் ஊதி போட்டுருக்கேன். ஊதி போட்டுருக்கேன். அந்த நரம்பை மட்டும் எடுத்துடணும். ஆமாம், அந்த நரம்பு எடுத்துட்டாரா இல்லைன்னா அப்படியே நம்ம காய்ச்சி நீங்கள் குடிக்க, இப்போ பாலில் கலந்து குடிக்கிறது இல்லையா, அதனால் நரம்பு வந்து அப்படி திப்பி திப்பியாக இருக்கும். அதில் இந்த நரம்பை மட்டும் இப்படி எடுத்து நம்ம போட்டுடலாம். முருங்கலை மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முருங்கலை மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இந்த இலையை என்ன பண்ணணும் பார்த்தா எப்படி பார்க்கறதுனால எடுத்து இந்த இலையை எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி 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 வச்சு இப்படி கசக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி குழ குழன்னு வரும். அந்த குழ குழப்பு தன்மை இருந்தால் தான் பிசு பிசுக்குன்னு வருது. பாருங்க, இப்படி இருந்தால் தான் இது எலும்படி தழை வரும். தழை மாதிரியே ஒன்று ஒன்று விற்பாங்க, அதை வாங்கக்கூடாது. இது மாதிரி சொல்லுவோம், எலும்படி தழை நாங்கள் கொடுப்பாங்க. கோயிலுங்களெல்லாம் எல்லா கோயிலில் மலை பகுதிகளெலாம் விற்பாங்க. இதை வாங்கியாந்து காய வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இலையை வாங்கியாந்து காய வச்சு வச்சுக்கின்னு இந்த கால் வலி, முட்டி வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் கேட்கும். அப்புறம் இந்த இலை எதுக்கு முன்னே குடிக்கிறதுனா எலும்புலாம் கிராக் விட்டுட்டுனா இந்த இலை, அந்த இந்த இலையை குடிச்சிங்கன்னா அது நல்லா குடிடும். அதுதான் இந்த இலை கொடுக்குறது. அதுதான் எனக்கு காமிக்கிறேன். இதை உங்களுக்கு எலும்பொட்டி தழை தான், எலும்பொட்டி தழை தான், எலும்பொட்டி தழை பச்சையாக வச்சு எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் ரொம்ப எங்கன்னா நிறைய கச்சா காய வச்சு கூட அந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய வச்சு அதை கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது சாப்பிட்ற அன்றைக்கி கவுச்சு சாப்பிட்றாரு, நான்வெஜ் சாப்பிட்றதுனா ரசம் சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும். இது குடிக்கிற அன்றைக்கி காலையில் குடிச்சிட்டு மதியானம் ரசம் சாப்பிடணும். மதியானம் ரசம் சாப்பிடணும். நைட்டு நைட்டு சாப்பிடலாம். எதனா அன்றைக்கி மதியானம் மட்டும் ரசம் சாப்பிட தான் சாப்பிட்ணும். நான்வெஜ் எடுத்துக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி உருவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அரைக்க வேண்டியது. இந்த மாதிரி உருவிடணும். உருவிட்டு அப்படியே அரைச்சி நான் பாலில் கலந்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். முருங்கலை ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் நீட் நீட்டாக வீசி பொடிசாக இருக்கும். இந்த இலை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா எலும்பொட்டி தழையிலேருந்து அந்த நேரம்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லா உருவியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பாலை இது மிக்சியில் போட்டு அடித்து பாலில் கலந்து குடிச்சிட வேண்டியது தான். இது எப்படி அடிக்கிறன்றதை காமிக்கிறேன். இந்த தழையை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எலும்பொட்டி தழை போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம், அப்புறம் தான் பால் ஊற்றணும். அரைச்சிட்டா தண்ணி ஊற்றக்கூடாது. ஆனால் பசும்பால் தான் ஊற்றணும். இது காசாத பால், காசாத பால் பசும்பால் ஊற்றி உடனே அரைச்சி உடனே குடிச்சிடணும். கட்டி போயிடும் இது. அதுதான் சொல்கிறது. நரம்பு இருந்தாலும் நல்லா மசிச்சு இப்போ நான் ரொம்ப மசியாக எடுத்து பாருங்க, நல்லா மசிச்சு பாருங்க. பார்த்தியா, அவ்வளோதான். இதை அப்படியே பாலில் கலந்து உடனே குடிச்சிடணும். பால் அப்படியே கலந்துடலாமா? அப்படியே இந்த பாலில் கலந்துடுறேன். கலந்து உடனே குடிச்சிடும், கட்டி போயிடும், குழந்தை ஆகிடும். அது அப்படியே சும்மா ஒரு 2 மினிட்ஸ்லேயே கட்டிடும். ஆமாம், இது வேஸ்ட் பண்ணாதீங்க இலையை. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி இது அப்படியே கலந்து உடனே குடிச்சிடணும். இதை இது குழந்தை குடிச்சிக்கணும். ஆனால் ஒரு 10 கிராம் இலைக்கு 6 லிட்டர் பால். ஆமாம், நாங்கள் எடுத்தது 10 கிராம் தான் இருக்கும். வெயிட்டு கிடையாது அந்த இலை. எலும்பட்டா ரெடி ஆயிடுச்சு. எலும்பட்டா ஜூஸ் அவ்வளோதான். அப்படியே குடிக்க வேண்டியது தான். இது அப்படியே குடிக்க வேண்டியது தான். இந்த எலும்பட்டா ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு இந்த கீழே விழுந்து எலும்பு கிராக் ஆகிறது, முட்டி வலி, மூட்டு வலி, அப்புறம் அந்த ஜவ்லாம் விளைக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் இது கேட்கும். அதனால் இந்த தழை எங்கே கிடச்சாலும் நீங்கள் மலை பகுதி ஒருத்தர் கிடைக்கும், எங்கே கிடச்சாலும் வாங்கி வந்து காய வச்சுக்கோங்க. இதை குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. எங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி.